வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுவாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டைம் டூ ரெண்டு டைம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்படின்னா நம்ம போடுறத வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் கூட போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு துண்டு உயர வச்சு இதே மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காமணிச்சு கூட போட்டு பார்த்துக்கோங்க நான் அதுக்காண்டி தான் உங்களுக்கு துண்டு உயரில் நெலிக்காமணிச்சு போட்டு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி துண்டு உயர வச்சு எப்படி நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுவோங்கிறத பார்ப்போம் இதே மாதிரி மூணு துண்டு உயர் கட்ட உயரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஒயரை ஃபஸ்ட் உயரம் மடித்துக்கோங்க இப்படி பாதியாக அடுத்து ரெண்டாவது உயரம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது உயர்லேயுமே இப்படி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரிங் ஒளி மேலோடி இந்த ரிங்கை செட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது ரிங்கை நம்ம வீடியோவில் எப்படி அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க மூணாவது ஒயரையுமே அதே மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு ரிங்குக்கும் சேர்த்து வச்சுட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க மூணாவது ஒயரை வந்து டைட்டாக வச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிங் செட் பண்ணோமா அந்த கீழே ஓடி உள்ள ரஃப்பாக இருக்க பேசு எடுத்து மேலே ஓடி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது ரிங்கில் ரஃப் பேஸ் இருக்கலாம் அதை வந்து ஃபஸ்ட்டு ஹோல் ரிங் ஹோல் வழியோடி வெளியே எடுத்துருங்க மூணாவது நம்ம செட் பண்ண ஒயரை தான் இந்த ரெண்டு ஹோல் வழியோடய வெளியே எடுத்துக்கோங்க இந்த ஒயர் வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஒரு கையில் பிடிச்சிட்டு அடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஆறு ஒயருமே ஓரளவு நல்லா டைட் பண்ணால் தான் நாட்டு வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம துண்டு வயரில் நெல்லிக்காய் நாட் போட்டாச்சு இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கட்ட ஒயரையும் வச்சு நாட் போட்டு பாருங்கள் நல்லா நல்லா தெளிவாக போட்டதுக்கப்புறமா அடுத்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இதேமாதிரி ரன்னிங் வேரில் எப்படி நாட் போடுவோங்கிறதையும் பார்ப்போம் துண்டு உயரில் நல்லா தெளிவாக நாட் போட்டு பழகினக்கப்புறமா இதேமாரி ரன்னிங் வேரில் நாட் போட்டு பாருங்க இதே மாதிரி ரன்னிங் வேரில் நாட் எப்படி போடுவோங்கிறதையும் பார்ப்போம் இதே மாதிரி ஒரே ஒரு ஒயர் மட்டும் நீளமாக வச்சுக்கோங்க நீளமாக வச்சுருக்க ஒயர் தான் ரன்னிங் வேரை யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து கட்டை ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நீளமாக எடுத்துருக்க ஒயரை மடிச்சுக்கோங்க ஒரு சைடு கட்டையாக வச்சுட்டு பகுதியை மட்டும் நீளமாக வச்சுக்கோங்க கீழே அந்த ரஃப்பாக இருக்க ஒயரை மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு ஒயரில் இன்னொரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரிங்குக்கு மேலோடி செகண்ட் ரிங்கை செட் பண்ணுங்க பாருங்கள் ரெண்டும் கிராஸில் இருக்கணும் கிராஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது ஒரு ஒயரை மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு இந்த ரெண்டு ரிங்குக்கு மேலோடி அதை செட் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ரிங் ஃபார்ம் பண்ணோம்னா ரன்னிங் ஒயரு அந்த நீளமாக இருக்க ஒயரை வந்து மேலோடி வச்சுக்கோங்க மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி ரெண்டாவது ரிங்குல கீழே மாதிரி ரஃப்பான ஒயரு அதே ஒயர் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ரிங்கில் ரஃப்பான ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங் வழியோடி வெளியே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணாவது ரிங் நம்ம செட் பண்ணோம்லாம் அந்த ஒயரில் ரஃப்பான ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு கோல்களையும் ரெண்டாவது கோல்களையுமே ரிங் வலியோடி எடுத்துங்க வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த ரன்னிங் வரை லூஸ் பண்ணிட்டு எல்லா நாட்டையுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டை எந்தளவுக்கு டைட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் டைட்டாக போட்டு பழகுங்க நாட் வந்து இப்படி ஆறு ஒயருமே நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு நாட் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது நாட் போடுறது எப்படின்னு பார்ப்போம் ரன்னிங் வேறு மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது ரிங் வந்து நம்ம ஒரு கட்டாக வேறு மடித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட் ரிங்க்கு மெலோடி ரெண்டாவது ரிங்கை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ரெண்டாவது கிராஸாக செட் பண்ணிக்கோங்க கிராஸாக இருக்கிற மாதிரி இதுக்கப்புறமா மூணாவது ஒரு துண்டு வயரை வந்து ரெண்டு ரிங்கிக்கு மெலோடியும் வச்சு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு ரிங்கும் நல்லா டைட்டாகுற மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரிங்கில் கீழே உள்ள ரன்னிங் வேர் எடுத்து மேலோடி செட் பண்ணுங்க மேலோடி செட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது ரிங்கில் கீழே உள்ள ரஃப்பான ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங் ஹோல் வெளியே வெளியாடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மூணாவது நம்ம ஒர்க்கு துண்டு ஒயர் மடித்து வச்சோம்ல அதில் ரஃப்பாக இருக்க ஒயர் எடுத்து ரெண்டு ஹோல் ரிங் வழியாடியும் வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்துகிட்டு ரன்னிங் வேர் லூஸ் பண்ணிக்கோங்க ரன்னிங் வேரை லூஸ் பண்ணிட்டு எல்லா நாட்டமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாட்டுமே ஒரே போல வர்ற மாதிரி நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நாட் போட்டோன்னே நல்லா டைட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாட் போடும்போது டைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப வேலை மிச்சம் இந்த ரெண்டு நாட்கடையில் கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ரெண்டு நாட்டுமே தொடர்ச்சியாக வரணும் இப்போ நம்ம ரெண்டு நாட் போட்டாச்சு இதுக்கப்புறம் மூணாவது நாட் போடுறது எப்படின்னு பார்ப்போம் ரன்னிங் வேறு மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரிங் ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ரிங் வந்து ஒரு துண்டு ஒயரில் ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ரிங் மேலோடி ரெண்டாவது ரிங்கு செட் பண்ணுங்கள் ரெண்டு ரிங்குமே கிராஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணாவது துண்டு ஒயர் எடுத்து அதில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு ரிங்குக்கு மேலோடையும் செட் பண்ணிடுங்க செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரு ஃபர்ஸ்ட் ரிங்கில் உள்ள ரஃப்பான பேஸ் எடுத்து மேலடி செட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது ரிங்கில் கீழே ரஃப்பாக இருக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங் ஹோல் விளையாடி வெளியே எடுத்துவோங்க அதே மாதிரிதான் நம்ம மூணாவது துண்டு உயர் வந்து ஃபர்ஸ்ட்டு நாட்டில் மட்டும் உள்ளே விடாமல் ரெண்டு நாட்களோடையும் எடுத்து நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு நாட் போட்டோம் அந்த மூணு நாட்டையுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க நாலாவது நாடு எப்படி போடுதுன்னு பார்ப்போம் ரன்னிங் வேரில் அப்புறம் நம்ம ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா துண்டு வேரில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ரிங் ஃபார்ம் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் கிராஸ் கிராஸாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம மூணாவது ரிங் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை ரெண்டு ரிங் மேலே இன்சர்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வழியில் இருக்க ரன்னிங் வேர் எடுத்து மேலோடி செட் பண்ணிட்டு ரெண்டாவது ரிங்கில் கீழே ரஃப்பாக இருக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங் கொள்ளையோடி இன்செர்ட் பண்ணிடுங்க அதேமாதிரி தான் மூணாவது ரிங்கில் உள்ள ஒயர் எடுத்துக்கோங்க அதில் ரஃப்பாக இருக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரிங் ஒலியோடி ஹோல் விளையாடி வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வேர் லூஸ் பண்ணிட்டு நாட்டை இந்த அளவுக்கு நீங்கள் டைட் அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு நாட்கடையிலேயுமே கேப் இல்லாமல் பின்னுங்க நம்ம ஒவ்வொரு நாட்கடையிலேயும் கேப் இருந்ததுன்னா கூட பார்க்கவேக்கு நல்லாவே இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பின்னும் போதே கேப் இல்லாமல் பின்னி பழகுங்க நாட்டும் நல்லா டைட் பண்ணி பின்னிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நாலு நாட் போட்டாச்சு இதே மாதிரி தான் நீங்கள் கட்ட உயர வச்சு நல்லா போட் பழகிட்டு அதே மாதிரி ரெண்டாவது ரன்னிங் உயர வச்சு நாட் போட்டு பழகுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நாட் போடுறதை எப்படி நல்லா கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறமா நாட் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ரன்னிங் வேலை ட்ரை பண்ணுங்கள் டே நீங்கள் ரன்னிங் வேலை ட்ரை பண்ணி பார்க்காங்க துண்டு ஒயர் வச்சு நாட் போட்டு பழகிடுங்க இப்போ க்ரா நாட் நம்ம எப்படி சரியாக போடுறேன்னு பார்க்குன்னா ரெண்டு ஒயருமே நமக்கு கிராஸ் ஆகும் அந்த கிராஸ் ஆகல்கிட்ட ஒயர் வந்து நீங்கள் வந்து நாட்டு இதிலே ஒரு இடத்துல தப்பாக போட்டிங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள ஒயரோட கிராஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அப்படி கிராஸ் ஆகல்ட்டா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நெல்லிக்காம முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி துண்டு ஒயரில் நாட் போட்டு பழகுவோங்க துண்டு வேரில் ஃபுல்லாக நாட் போட்டு உங்களுக்கு கிளியர் ஆனதுக்கப்புறமா ரன்னிங் வேரில் நீங்கள் நாட் போட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப அழகாகவே நம்ம முடிச்சு எப்படி போனோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்